வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லேருந்து ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு பேசிக்காக ஒரு ரிலே சுவிட்சை வச்சு நம்ம எப்படி ஒரு நம்ம சர்க்கியூட் வந்து சேவ் பண்ணுறது. ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் எல்லாமே, டிவைஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது, இந்த சர்க்கியூட் எப்படி மேட் பண்ணுறது, இதனோட சிமுலேஷன் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறேன், காமிக்கிறேன். இது வந்து ஆன் பட்டன். ஸோ இந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து, இது வந்து லோடு, இது வந்து இன்புட் சோர்ஸு, இது வந்து லோடு, இதில் நடுவில் ஒரு ரிலே இருக்குது. இப்போ வந்து நார்மலாக வந்து லோடு வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்குதுனால இந்த இண்டிகேட்டர் ஆஃப் கண்டிஷன் இண்டிகேட்டரு, இந்த இண்டிகேட்டர் வந்து லோடு ஆன் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு ஒரு இண்டிகேட்டர். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோடு வந்து ஆன் ஆயிடுச்சு, இந்த க்ரீன் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு இதனால் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது லோடில் வந்து, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சர்க்கியூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்காக நான் சிமுலேட்டருக்காக ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே டோட்டல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ஷார்ட் சர்க்கியூட் ஆனோடனே இங்கே வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ லோடோட அவுட்புட் வந்து இங்கேருந்து எதுவுமே போகலை. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து சர்க்கியூட்டையும் சேவ் பண்ணலாம், நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதனோட பெனிஃபிட்டு. வாங்க, இது எப்படி டிசைன் பண்ணுறது, இதனோட ஆப்ரேஷன்லாம் எப்படி நடக்குது, இந்த சர்க்கியூட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. ஷார்ட் சர்க்கியூட், அப்புறம் நம்ம வந்து A4 சைஸ்லேயே போதும். பேஜ் நோ லேஅவுட் டெம்ப்ளேட் நோ ஃபினிஷ் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் க்ரியேட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட் வேணும்னா, ஒன்று வந்து பேட்ரி வேணும். ஸோ பேட்ரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேட்ரி கீவேர்டில் சர்ச் பண்ணிங்கன்னா பேட்ரி வந்து மல்டி செல்லு, டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 12 வோல்ட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லோடுக்கு வந்து லேம்ப் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே வந்து அனிமேட்டட் லைட் லேம்ப், ஸோ லேம்ப் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் 12 வோல்ட் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 12 வோல்ட் தான். நீங்கள் வந்து 12 வோல்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் ரிலே அந்தளவுக்கு ரிலே வோல்டேஜ் வந்து மாற்றிக்கணும். ஸோ ஒரு ரிலே எடுத்துக்கணும். இப்போ ரிலே வந்து அனிமேட்டட் ரிலே. ஸோ ஒரு ரிலே எடுத்தாச்சு, ரிலே கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறதுக்கு வந்து சிமுலேஷனில் ஒரு சுவிட்சு வேணும், புஷ் பட்டன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு புஷ் பட்டன் எடுத்துக்கலாம். புஷ் பட்டன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து புஷ் பட்டன் எடுத்தாச்சு. இப்போ லோடு வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற இண்டிகேஷனுக்காக ரெண்டு வந்து எல்இடி எடுத்துக்கிறோம். இதுவும் அனிமேட்டட் எல்இடி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். ஸோ எல்இடி டிரைவ் எல்இடிக்கு ஒரு ரெசிஸ்டர்ஸ் வேணும். ஸோ ரெசிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுறோம், 0.6 வாட்டு. இங்கே வந்து 1K வேணும். நம்ம 1K வந்து எடுத்தாச்சு. ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் வேணும்,
நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு டயோடு போடணும், எப்போ ரிலே யூஸ் பண்ணாலும் IN4001 டயோடு ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ எல்லா காமனோட நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்யூட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதனோட அஜெண்டா என்னென்னா, இந்த சர்க்கியூட் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லோடு வந்து ஆன் ஆகிடணும், ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ், கீழே இருக்கிறது வந்து மைனஸ், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது வந்து ப்ளஸ்ஸு, இது ரிலே இது வந்து மைனஸ் காயிலுக்கு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். ப்ளஸ்ஸை வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம மைனஸில் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மைனஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சுவிட்ச் வழியாக ரிலே காயிலுக்கு மைனஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ வந்து சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே வந்து நார்மலி க்ளோஸில் இருக்குது. இப்போ நான் புஷ் பட்டன்னா நார்மலி ஓப்பன், ரிலீஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணால் ரிலே ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ரிலீஸ் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லோடை வந்து நெகட்டிவ் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், அதனால் இதுதான் இன்புட்டாக போகுது லோடுக்கு, அதனால் இங்கே கொடுத்துட்றோம். ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகணும்னு சொல்கிறோம், அதனால் நார்மலி ஓப்பன்லேருந்து நம்ம லோடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்க, இப்போ பார்க்கலாங்களா? இப்போ மறுபடியும் சிமுலேட் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், விட்ட உடனே லோடு வந்து ஆஃப் ஆகிடுது. புஷ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஆன் ஆகும், விட்டால் ஆஃப் ஆயிடுது. ஸோ நமக்கு வந்து இந்த புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணாலும் கண்டினியூஸாக லோடு வந்து போய்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து லோடுக்கு தேவையான மைனஸ், இது வந்து காமன் பாயிண்ட், காமன் பாயிண்ட் டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்தாச்சு மைனஸ். புஷ் பண்ணால் இதனோட மைனஸ் ரிலேவுக்கு மைனஸ் காயிலோட மைனஸுக்கு போகுது. சேம் டைம் புஷ் பண்ணோட இந்த அவுட்புட் எடுத்து, புஷ் பட்டனோட அவுட்புட் எடுத்து டைரெக்டாக நம்ம நார்மல் க்ளோஸில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஒன்ஸ் ரிலே எனர்ஜைஸ் ஆச்சுன்னா சப்ளை வந்து இது வழியாக வந்து போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிமுலேட்டர் ஆஃப் பண்ணலாம். ஆன் பண்ணால் ஒன்ஸ் நான் ஒரு புஷ் பட்டன்னா ஆன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், இதை வந்து ட்ரிப் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட், இதை வந்து நம்ம ட்ரிப் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு புஷ் பட்டனை போட்டு ஷார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே லோடு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ண மீன்ஸ் இங்கே வந்து நான் டைரெக்டாக இந்த ரெண்டு லைனையுமே ஷார்ட் பண்ணுறேன், இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரிப் ஆகுது. இதுதான் மெயின் முக்கியம் சிமுலேஷனுக்காக என்ன பட்டன் போட்டிருக்கேன். மறுபடியும் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரவே வராது. மறுபடியும் நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வரும். இது வந்து ஒரு MCB மாதிரி ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ
இது வரைக்கும் இது வந்து மெயின் சர்க்கியூட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இண்டிகேஷனுக்காக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ லோடு ஆனில் இருக்கா, ட்ரிப்பில் இருக்கா, ஆனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஒரு வந்து எல்இடி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு எல்இடி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிமுலேட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ப்ளூ எல்இடி வந்து லோடு வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ எல்இடி. ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், லோடு ஆன் ஆகிடுச்சுன்னா ப்ளூ எல்இடி ஆன் ஆயிடும். ஸோ சேம் டைம் ஸ்லோடு ஆன் ஆயிருக்கு. இப்போ வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறேன், எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆஃப் ஆச்சுன்னா ட்ரிப் ஆனால் நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வரணும் கண்டிப்பாக. சர்க்கியூட் வந்து ட்ரிப்பாக இருக்கா என்னென்னு நமக்கு வந்து இண்டிகேஷன் வரணும். ஸோ அதை வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சிமுலேஷன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரிப் இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரிப் இண்டிகேஷன் எங்கேருந்து இருக்கணும்னா, இப்போ ட்ரிப் ஆச்சுன்னா இதுதான் ஹோம் பொசிஷன், ரிலேவோட நார்மலி க்ளோஸ்ட். இதுலேருந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து சர்க்கியூட் வந்து ட்ரிப் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். இப்போ பாருங்கள் சிமுலேட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக ஆஃபில் இருக்குது, ட்ரிப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆஃப் மீன்ஸ் ட்ரிப். இது இப்போ நம்ம சர்க்கியூட் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே ப்ளூ எல்இடி க்ளோ ஆயிடுச்சு. ஓகே, எல்இடி வந்து ஆன் ஆகி நம்ம லோடு அவுட்புட் போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறோம். உடனே லோடு ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம ட்ரிப்பிங் சர்க்கியூட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு ரிலேயை வச்சு, டயோடு வச்சு நம்ம வந்து எப்படி நம்மளோட அப்ளையன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சர்க்கியூட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸில் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சர்க்கியூட் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.